Enjoy the comforts of home and the conveniences of a hotel at Somerset Greenways, Chennai. இப்போ எப்படி ஆயிடுச்சுனா கெட்ட வார்த்தை வெச்சானோ அது படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. படங்கள் இருந்து ஒன்னு உருவாக்கப்பட்டது எதுக்கான தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பார்க்கிறதுக்காக தான். 100 கோடி படம் எடுத்ததுக்கு 150 ரூபாயா தான் டிக்கெட் பே பண்ணப் போறாங்க. ஒரு ரேடி மாதிரி சின்ன படமும் அதே 150 ரூபாயா தான். இப்போ பொன்மகன் வந்தாலும் கூட நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் பார்க்குற நிலைமை இதுவே தோணலை சார் ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி இருந்துச்சு இப்போ ப்ளூஷர்ட்டாக மாறியூவில போட்டார் நான் பூண்டு ஊரிச்சுட்டே தான் படம் பார்த்தேன் நீங்கள் அமேசானில் ஒரு சப்ஸ்கிரைபர் போய் காசு கட்டி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃபேஸ்புக்லேயே படத்தை பார்த்துருவோம் இதுக்காக நான் சண்டே போட்டிருக்கேன் தேட்டருக்காரங்கிட்ட ஒரு நல்ல படம் பத்திரிகையாளர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க என்ன பொறுத்து இருக்கு ஏன்னா ஓடிடிக்குன்னு ஒரு பேண்ட்வித் இருக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு பாம்பே ரெட் லைட் ஏரியாவே ஒரு கட்டுப்பாடு இருக்கிறனால தான் இன்னும் வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு என்ன அந்த மாதிரி சினிமாவே தெரியாத ஒரு ப்ரொடியூசர் வந்து போய் அமேசானில் கொடுக்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் அமேசானில் போனவனே படத்தை வாங்கி பண்ண நினச்சிட்டு இருக்கீங்களா அவெல்லாம் ஆயிரம் கேள்வி அவதார் அவதாரலை வியூவர்ஸ்க்கு வணக்கம் ஜெயம் எஸ் கே கோபி சார் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கள் சமீர் பரத்ராம் சார் ப்ரொடியூசர் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க சார் முதல்ல உங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுனால நிறைய நல்ல காண்டென்ட் வெளியே வருது அதே மாதிரி தியேட்டருக்கு போக முடியாமல் ஸ்லாட்ஸ் கிடைக்காம நிறைய ஷோஸ் கிடைக்காமல் இருக்கிற படங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அப்படி இருந்தும் எதுக்காக தியேட்டர் ஓனர்ஸ் இதை வந்து அதிகமாக வரவேற்காமல் இருக்காங்க இல்லை இது முக்கியமான ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா ஓடிடியால் வந்து பெரிய வரவேற்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளஸ் ப்ளஸ் யாருக்குன்னா மக்களுக்கு மட்டும்தான் ஓகே மற்ற யாருக்குமே இல்லை பெரிய ப்ளஸ்லாம் கிடையாது நிறைய பேருக்கு மைனஸ் தான் தேட்டருக்காரங்க எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூவில் இருக்கிற வந்து சில்வர் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் அவங்க ஸ்டார் ஸ்டார் அதான் வெள்ளித்திரை அதுக்கப்புறம் சீரியல் பார்த்தோன்னே சின்ன திரைன்னு சொன்னாங்க இப்போ மொபைலில் நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வர அந்த கேட்டகிரி வர மாட்டார் குறுந்திரை அந்த ஒரு கேட்டகிரி தான் ஒருவாறு ஒன்று இன்னொன்று வந்து படங்கள்ன்றது ஒன்று உருவாக்கப்பட்டது எதுக்கான தேட்டரில் ரிலீஸ் ஆகி பார்க்குறதுக்காக தான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு படங்களை வந்து நீங்கள் டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் இப்போ தேட்டர் என்ன பண்ணுறது தேட்டர் அழிஞ்சால் என்ன ஆகும் ஸோ அது கால மாற்றம் தேவைதான் நீங்கள் சின்ன படங்கள் வந்து நீங்கள் சொல்லுற மாதிரி ஓடிடி ரிலீஸ் ஆகலாம் பட் பெரிய படங்கள்னால் இப்போ எப்படி தங்கத்துக்கு ஒரு மதிப்பு இருக்க மாதிரி பிளாட்டினம் ஒரு மதிப்பு இல்லை அந்த பிளாட்டினம் தான் தேட்டர்ஸ் இல்லாமல் ஸோ அதனால் தங்கத்துக்கு மதிப்பு இல்லைன்னு ஆகிடாது பெரிய படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் எடுக்கிறப்படும் ஓடிடியில் வந்து நல்லது ஆனால் இதுலேயும் இப்போ இப்போ பொன்மொங்கல் வந்தாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை பெரிய வத வரவேற்பு நான் சொல்லுவேன் ஏன் இல்லைன்னா இப்போ ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ப்ரிண்ட் வர்றதுக்கு மினிமம் ஒரு ஒரு வாரம் ஆகும் மினிமம் ஒரு நாலஞ்சு நாள் அதை ஒரு ஹெச்டி பிரிண்ட் வரதுக்கான ஆனால் பொன்மக்கள் வந்தால நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயும் வந்துருச்சு சரி அது கூட வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரிலீஸ் ஆகி ரெண்டு மணி நேரம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன வேணா நீங்கள் அமேசானில் ஒரு சப்ஸ்கிரைபர் போய் காசு கட்டி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃபேஸ்புக்லேயே படத்தை பார்த்துருவோம் இதில் அமேசானுக்கு பெரிய நஷ்டம் திடீர்னு வந்து ஓடிடியை கொண்டாடுறத விட எப்பயுமே இருக்கிற தேட்டருக்காரங்களை நம்புறது பெரிய நல்லதுன்னு நான் சொல்லுவேன் சார் பட் அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட முதல் படம் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிங்க புதுமுகங்கள் எல்லாமே புதுசு காண்டும் புதுசு ஸ்கிரிப்டு எல்லாமே நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வரதுக்கு ஸோ அந்த மாதிரி தருணங்களில் வந்துட்டு கண்டிப்பாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தானே சொல்ல முடியும் சி நீங்கள் உரியடி பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ எனி ப்ரொடியூசர் எனி கிரியேட்டர் சினிமாவுக்கு வரது வந்து தியேட்டருக்கு படம் பண்ணுறதுக்கு தான் தட் இஸ் ப்ரைமரி ஏன்னா அந்த மேஜிக் இஸ் டிஃப்ரெண்ட் இந்த செல்வாய்ட் மேஜிக்னு சொல்கிறது வந்து லாஸ்ட் ஸ்க்ரீனில் தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் எங்களோட அந்த பேனரை வந்து சத்யம் தியேட்டர் வாசலில் பார்த்தப்போ அந்த ஃபீலிங் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ரைட் வெரி இம்பார்ட்டண்ட் எங்கே என்ன பிரச்சனைன்னா இந்த பைஃபர்கேஷன் இருக்கு இல்லையா சின்ன படம் பெரிய படம்ன்ற ஸ்ட்ரக்சர் தான் பிரச்சனையே எதை நீங்கள் சின்ன படமாக டிஃபைன் பண்ணுறீங்க எதை நீங்கள் பெரிய படமாக டிஃபைன் பண்ணுறீங்க இட்ஸ் ஏன்னா பிகாஸ் எஸ் ஒரு டைம் வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூசர்ஸ் ஒரு விதமான படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டார் ரிவன் ஃபில்ம்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் ஸ்டோரி டெல்லிங்னே பார்த்துக்கோங்க எயிட்டிஸ் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு கதை எழுதுவாங்க கதைக்கு ஏற்ற ப ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணுவாங்க டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணோன்னே தான் ஆக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க என்னாச்சுன்னா அந்த சிஸ்டம் மாறி மாறி எயிட்டிஸில் ஸ்டார்ஸ் கிரியேட் பண்ண ஆரமிச்சோன்னு ஸ்டார்ஸ்க்கு எழுத ஆரம்பித்தாங்க ஸோ அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி ஸ்டார் ட்ரிவன் சினிமாவாக மாறிடுச்சு அது பண்ணது ப்ரொடியூசர் தான் ஓகே பட் வாட் ஹஸ் ஆப்பன் இப்போ ஆடியன்ஸ் சைடில் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பீப்பிள் ஹேப் ஸ்டார்டட்ஸ் இங்க இன்டர்நேஷனல் கான்டென்ட் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் நீங்கள் எனி பிளாட்ஃபார்ம் ஆகட்டும் கொரியன் ஷோஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க தெர் இஸ் இன்ன ஃபாலிவுட் ஃபிலிம்ஸ் தமிழில் டப் பண்ணி தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ எக்ஸ்போஷரும் ஜாஸ்தியாயிருச்சு நம்ம எல்லாரும் டார்கெட் பண்ணுற ஒரு விஷயம் இது காம்படிஷன் வந்து ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கிடையாது ஓடிடிக்கும் சினிமாக்கும் கிடையாது தியேட்டர்ஸ்க்கும் அந்த கஸ்டமரோட அந்த ஆடியன்ஸோட டைம் நம்ம எப்படி என்கேஜ் பண்ணுறோம்னா ஃபைனல் கோல் இப்போ உரியடிக்குன்னு வந்தப்போ மின்ஸ் விட் கிரேட் ஃபிலிம் இது வந்து யா பட்ஜெட் வைஸ் சின்ன படமாக இருக்கலாம் பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் இட் கேன் டூ அது கஸ்டமர் வந்து நூறு கோடி படம் எடுத்ததுக்கும் நூற்றம்பது ரூபா தான் டிக்கெட் வைஸ் பே பண்ண போகிறாங்க உரிய மாதிரி சின்ன படமோ இல்லை காக்கா முட்டை மாதிரி சின்ன படமோ இல்லை சூதுக்கவு மாதிரி சின்ன படமுக்கும் அதே நூற்றம்பது தான் சார் வேல்யூ வாட் இ கெட்ஸ் ஃபார் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தான் அங்கே விஷயமே ப்ரொடியூசர் எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் சரி எஸ் ஷோமேன்ஷிப் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் இன்னமும் இருக்குது அது இன்னமும் கொஞ்ச நாள் இருக்கும் நான் அந்த இவரோட உரியடி விஷயிலேயே ஒன்று சொல்றேன் ஏன்னா இவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்காக நான் சண்டே போட்டிருக்கேன் தேட்டருக்காரங்கிட்ட ஒரு நல்ல படம் பத்திரிகையாளர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க இந்த ஒரு விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் தேட்டர்ஸ் பிரச்சனை இல்லை அண்டர்ஸ்டாண்ட் மை வெரி குட் ஃப்ரெண்ட் ஒன்லி டிஸ்ட்ரிபூட் திஃபிலம் எஸ்பிஐ ஸோரூப் என்ன ஆச்சு பிளான் பண்ணி வச்சிருந்தோம் டுவெண்ட்டி செவன்த் மே இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பிளான் பண்ணியிருந்தோம் மூணு நாளைக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர்த்து ஒரு பெரிய படம்னு சொல்லிக்கிற ஒரு படம் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க நாங்களும் வரும் சொல்லிட்டு அதுதான் தப்பு நான் சொல்லுவேன் த்ரீ டேஸ் முன்னாடி டிசைட் பண்ணுறாங்க அவங்க தான் பெரிய ப்ரொடியூசர் அவங்க தான் ஒரு பத்து படம் லைன் அப்பில் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸோட ஸோ அவங்கள தான் தியேட்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க யூ கே நாட் பிளேம் த யூ கே நாட் பிளேம் த தியேட்டர்ஸ் சி பட் the the, same, the, so, the help has to come from the fellow producer. I cannot blame the theater. சார் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தது கான்டாக்ட் இருந்தது நல்ல கான்டென்ட் இருந்தது அதனால வந்து படம் வந்து இவ்வளோ தூரம் வந்தது அந்த மாதிரி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாதவங்க வந்து இப்போ டிஜிட்டல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் தேடி போகிறாங்க இதில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்னொரு பெரிய ஒரு மைனஸ் இருக்குது நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து இப்போ பொன்முகன் வந்தானு ஒரு படம் இருக்குல்ல இதுமாதிரி அந்த ஜோதிகா ஆர்டிஸ்ட் நடிச்ச படம் அந்த படத்தை நான் வந்து ஒரு ஏழு மணிக்கு மொபைலில் வச்சுட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வச்சு பார்க்குறேங்க பார்த்துட்டாருங்க ஒரு ஃபோன் வருதுங்க பேச போயிடுறேன் திரும்ப இன்னொரு ஃபோன் வருது உங்களுக்கு கவனம் வந்து படத்தை இல்லவே இல்லை இப்போ புளூஷர்ட்டை மாறுன்ற ரிவ்யூவில் போட்டார் நான் பூண்டு உரிச்சுட்டே தான் படம் பார்த்தேன் திடீர்னு அங்கே ஒரு குரல் கெடுச்சு படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு ஸோ இது ஒரு பெரிய மைனஸ் தேட்டரில் பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு கவனம் சரியாமல் ஒரு படைப்பை கொண்டாட முடியும் ஓடிடி ஃப்ளாப்லாம் இது ஒரு பெரிய பலவீனமான ஒரு மைனஸ் இருக்குது இதில் நீங்கள் படத்தை வந்து என்னதான் நல்லா இருந்தாலும் அது வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேராது ஏன்னா அது உங்களுக்கு படம் நல்லாலான்னு ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துடும் இப்போ பொன்மகன் வந்தாலும் கூட நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் பார்க்குற நிலவே இதுவே தோணலை சார் ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி இருந்துச்சு இது வந்து நிறைய கவனம் சேர்த்துச்சு ஃபோன் வருது நிறைய எங்களால் காண்டு பார்க்க முடியல அதனால் இது வந்து எப்போயுமே ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் பார்த்தா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும் இவன் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்பான் அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்ற கூட ஏன்னா தியேட்டர் காஸ்ட் அதிகம் நீங்கள் ஒரு ஒரு ஃபேமிலியாக படம் பார்க்க போனீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஆகிடுது கன்ஃபார்மாக பாப்கார்ன் வந்து எல்லாமே அப்போ இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க தியேட்டர் வந்து தியேட்டரில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு தியேட்டர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அது வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் தெரியும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் தெரியும் தியேட்டருக்கு இதனால எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு ஆனாலும் ஏன் அவங்க வந்து பொன்மகள் வந்தால் வந்து ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி இது வந்து போகுமா போகாதன்னு ஒரு டெஸ்ட் மாதிரி இப்போ நீங்கள் அந்த ப்ரொஃபர் ப்ரொடியூசர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு எடுத்துருக்காரு மேல்கொண்டு ஒரு லாபம் வச்சு விட்டுட்டாரு அவங்களுக்கு இப்போ பொன்மகள் வந்தால் ப்ரொடியூசருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது மக்களுக்கு பெரிய லாபம் இதில் லாபம்னு நஷ்டம் இருப்பது அமேசானுக்கு தான் இது ஒரு டெஸ்ட்டு மாதிரி இந்த டெஸ்ட்டில் வெற்றியாக தோல்வியான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்ட தோல்வின்னு தான் சொல்வேன் இது வெற்றி கிடையாது நீங்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபாக்குள்ளே ஒரு கோடிக்குள்ளே எடுத்த படத்தை ஓடிடியில் கொடுத்தா தான் உங்களுக்கு லாபம் நீங்கள் ஒரு கோடிக்கு மேலே போனீங்கன்னா ஓடிடியில் அவ்வளோ தூரம் காசு கொடுத்து வாங்கவே மாட்டாங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு படம் நஷ்டமா ஆச்சுன்னா அவங்க படம் வாங்குறதை நிப்பாட்டிட்டு கம்பெனியை மூடிடுவாங்க சி

ஏன்னா த ரிஸ்க் இன்வால்வட் இன் சினிமா ரொம்ப சில பேர் தான் வந்து ப்ரொடியூஸே பண்ண வராங்க ரைட் அவங்கள ஏன்னோ அதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் காசு போட்டு வாங்கிறாங்க சரி காசு போட்டு கூட வாங்குறதுக்கு ஆளே இல்லையே ஓடிடி வில் நெவர் பிகம் காம்படிஷன் தியேட்டர் என்ன பொறுத்த இருக்கும் ஏன்னா ஓடிடிக்குன்னு ஒரு பேண்ட் வித் இருக்குது ஒரு பட்ஜெட் இருக்குது நீங்கள் வந்து பெரிய படங்களுக்கு வரும்போது நீங்கள் நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் படம் எடுத்தீங்கன்னா எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நூறு கோடி ரூபா கொடுத்து ஒரு தமிழ் படம் வாங்க போகிறோம் இட்ஸ் இட்ஸ் இட் இட் நெவர் ஹேப்பன் ரைட்

அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜ் மிட் மீடியம் பட்ஜெட் படத்துக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ரெவன்யூ ரெக்கவர் ஆகுது ஸோ உங்களோட தேட்டருக்கல் டெப்பெண்டன்ஸ் கம்மியாக இருக்குது விச் இஸ் குட் ப்ரொடியூசர் பஸ்பெக்ட்டிவ்வில ரொம்ப நல்ல விஷயம் இப்போ இவ்வளோ படமே எடுத்துக்கோங்க தேட்டர்க்குலேயும் நல்லா பண்ணிடுச்சு பட் சப் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருப்பீங்க ஒரு அமௌண்ட் பார்த்துருப்பாங்க பட் ஓவர் என்ன போது சப்ளஸ் ரெவென்யூ எல்லாமே அட் மற்ற ரைட்லேன்னு தான் வந்திருக்கு உங்களுக்கு லாங் ஷெல்ஃப் லைஃப் உள்ள நல்ல படங்கள் ஓடிடியில் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இன்னுமும் தர்ஸ் ஃபிலிம் கால் ஷாஷாங் க்ரெடெமிஷன் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆன ஃபிலம் ஹாலிவுட் ஃபில் தியேட்டரிக்கல்லி ரொம்ப பெரிய ஃப்ளாப் இட் லாஸ்ட் லாட் ஆஃப் மனி பட் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி டாப் ட்ரெண்டிங் இன் ஃபிலிம்ஸ் இன் நெட்ஃப்ளிக்ஸ் யூ ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் ஓடிடி நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணிட்டிங்கன்னால் லைஃப் லாங் ஷெல்ஃப் லைஃப் உங்களுக்கு அது ஓடிடி மட்டும்தான் தர முடியும் இப்போ வந்துட்டு சார் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தியேட்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இதனால நீங்கள் ரெண்டு பேருமே ஆக்சுவலி சொன்னீங்க இதனால இதுக்கு வந்துட்டு அழிவு கிடையாது காம்பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெண்டு பேரும் ஓடிடி அண்ட் தியேட்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வந்து கோஎக்ச் ஆகலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் சி ஃபர்ஸ்ட் திங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சினிமா டிபெண்டாக மட்டுமே கிடையாது சினிமா மட்டுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்மும் அவங்களோட ஒரிஜினல் ஷோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஷோஸ் இன்டர்நேஷனலி பார்த்தீங்கன்னா ரியலி பிக் ஷோஸ் இப்போ இந்தியாலையும் ஹிந்தியில் படத்தோட பட்ஜெட்ஸோட பெரிய பட்ஜெட்டோடு வர ஆரம்பிச்சிருச்சு ஷோஸ் ரீஸ்னலாகவும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ தேர் நாட் என்டையர்லி டிபெண்ட் ஆன் சினிமா அது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து தமிழில் மட்டுமே எடுத்துட்டிங்கன்னா மினிமம் ஒரு ஐ திங்க் அரவுண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் ஆகுது பை தட் லாஜிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு எத்தனை நாலு படம் ரிலீஸ் பண்ணணும் இன்னும் அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் அன்மயபிள் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு ப்ரொடியூசர் வந்து இப்போ நீங்க பொன்மோகன் வந்தாலோட ப்ரொடியூசர் ராஜசேகரன் வந்து அவருக்கு இந்த படம்னால அடுத்த படம் ஜோதிகா காலிச்சிட்டு கொடுத்துருவாங்க அவங்க எல்லாமே ஃபேமிலிக்குள்ள பிசினஸ் தான் பட் ஆனால் இது சினிமாவே தெரியாத ஒரு ப்ரொடியூசர் வந்து போய் அமேசானில் கொடுக்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் அமேசான்ல போனோன்னே படத்தை வாங்கிப்பான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அவனால் ஆயிரம் கேள்வி கேட்பான் அது இல்லாமல் நீங்க அந்த ப்ராஜெக்ட்டை கொடுத்து ஆறு மாசம் வெயிட் பண்ணும் இல்ல மினிமம் ரெண்டு மாசம் ஆகும் டக்குன்னு வாங்க மாட்டாங்க சாருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆகும் அது நீங்க போய் ஒரு ஒரு ப்ரொடியூசர் போய் அமேசான் அப்ரோச் பண்ணுறதே பெரிய விஷயம் இப்போ நீங்க இப்படி சொல்கிறீங்களா சார் நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ப்ரொடியூசரை ரீச் பண்ணுறது கஷ்டம் நான் ஒரு நியூ கமர் நல்ல காண்ட் இருக்கு நான் ஏதோ ஆமசானோ நெட்ஸோ எங்க அந்த மாதிரி போய் என்ன சந்திச்சு வர சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் அந்த கேட்டை தண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே இவங்க நிறைய இருந்து அது எல்லாமே மாறும் அவங்க தலையீடு நிறைய இருக்கும் படம்னா தேட்டர்ல ரிலீஸ் ஆகணும் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு எக்ஸ்ட்ரா ரெவென்யூக்கு தான் ஓடிடில ரிலீஸ் பண்ணுவோம் அதுதான் உண்மை பட் நீங்கள் டைரெக்டாக ஓடில ரிலீஸ் பண்ணால் அது படம் கிடையாது அது குறுந்திரே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்தியாலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆர்டிஸ்ட்டுக்கு பால் ஊத்துறது பால் அபிஷேகம் பண்ணலாம் அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இப்போ படம்லாம் ஓட்டியில் ரிலீஸ் ஆகிறது எவ்வளோ பெரிய முட்டால் தரும் அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம ஓட்டிட்டு நம்பி மட்டும் டிராவல் பண்ணக்கூடாது அவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் நீங்கள் ஒரு ஆறு இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அங்கே வந்து அவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் எப்படி இருக்கும் சி தே ஓன் த பிராண்ட் யூஆர் அன் அவுட் சைடர் தே ஆர் பார்ட் ஆஃப் த பிராண்ட் பிராண்டுக்குன்னு சில டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கும் அவங்களோட க்ரியேட்டிவ் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும் ஸோ நம்ம என்ன கொண்டு போனாலும் அந்த இதில் ஃபிட் ஆகுதா ஃபார் எக்ஸாம்பிள் சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தே ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் அவங்க வந்து அந்த மாதிரி சில இன்னோ பிளாட்ஃபார்ம்ஸ் சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பிகாஸ் அவங்களோட டிவி அப்னால ஃபேமிலி ட்ரிவன் கான்டெண்ட்டாக எதிர்பார்ப்பாங்க ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஸோ நம்ம கொடுக்குற காண்டெண்ட் வந்து அவங்களுக்கு செட் ஆகுதா அது அவங்களால எப்படி க்ரியேட்டிவ் இன்புட் தர முடியும்னு சொல்லி இட்ஸ் அ பிக் ப்ராசஸ் இட்ஸ் எ ஹ ஹெல்த்தி ப்ராசஸ் பட் இஃப் பீப்புள் நியூ கமர்ஸ் ஆஸ் திங்கிங் இஸ் ஈஸியா என்னால் எல்லாத்தையும் தானே பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ்னா அந்த செவென்ட்டி ஃபைவ் லேக்ஸ்குள்ளே முடியணும் நீங்கள் செவென்ட்டி ஃபைவ் மேலே ஃபைவ் லேக்ஸ் எக்ஸ்ட்ரா எயிட்டி லேக்ஸ் ஆனா கூட அந்த கிரியேட்டர் இயக்குநர் தான் அதுக்கு காசு தரணும் அதையும் சொல்லுங்க சார் கரெக்ட் தானே சினிமாவுக்கு ரொம்ப தேவைன்ற புரொடக்ஷன் டிசைன் ஸோ மோர் அண்ட் மோர் அந்த ஸ்லைட் கார்பரேட் டச்மாங்க தெரியுமா சினிமாவை வந்து ஃபுல்லாக கார்பரேட்டைஸ் பண்ண முடியாது ஏன்னா க்ரியேட்டிவ் ஃபீல்டு தான் நிறைய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை சினிமாவில் பட் எவ்வளோ தேவையோ வி கேன் கால் இட் மெத்தட் இந்த மேட்னஸ் லைக் வை டு ஐ எம் அ கார்பரேட் பெர்சன் ரைட் நான் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு ஏன்னா என் என்னால் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ண முடியும்னு தெரியுது நல்ல கன்டென்ட் வெளியில் வரணும்னா டிஃபிகல்ட்டாக தான் இருக்கணும் இல்லைனா இவர் சொல்கிற மாதிரி பாவம் ஒருத்தர் ஒரு எனக்கு தெரியும் ஆனஸ்ட்லி ஹவு மெனி யூனோ குட் ஹார்டட் ப்ரொடியூசர்ஸ் யங் டேலண்ட்டை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி கடன் வாங்கியோ ஏதோ வித்தோ இவனுங்க வந்து யூனோ ஆல் தீஸ் யங் ஃபெலோஸ் யூனோ ஒரு 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 பில்டப்பில் ஒரு நரேஷன் கொடுத்துட வேண்டியது அவங்களும் ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஒரு ஸ்கிரிப்ட் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான் சினிமா இங்கே தாங்குது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நீங்கள் எஸ்ஆர் பிரபுலாம் இவர் சொல்கிற மாதிரி அந்த ஒரு டிசைன் பண்ணி போகிற ஆட்கள் தான் இத்தனை நாள் ஷெட்யூல் இவ்வளோ தான் போகணும் அவர்லாம் அவ்வளோ கதை கேட்டு இப்போ கைதியெலாம் பாருங்கள் எப்படி இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்டு எசர் பிரபு இஸ்ட்ரி எடுத்தீன்னா பெரிய தோழிப்படங்கள் இருக்காது ஒரு சில ஒரே ஒரு படம் மட்டும் இருக்கும் அதை நம்ம பேர் சொல்ல வேண்டாம் பட் ஆனால் திட்டமிடல் வேண்டும் இவர் சொல்கிற மாதிரி அந்த பிளானிங் இருக்கணும் இத்தனை பட்ஜெட்னா இவ்வளோ தான் அந்த ஸ்டார்டமை வந்து பெரிய ஸ்டார்ஸ் வந்து விட்டு கொடுப்பாங்களா ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது விட்டு கொடுப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டமை விட்டு கொடுக்கற விஷயமே இல்லை ஓகே லைக் ஹாலிவுட்டில் நிறைய நடந்துருக்குது பிக் ஸ்டார்ஸ் அதர் ஆல்ரெடி டூயிங் வேணும் ஓடிடி கான்டெண்ட் ஹிந்தியில் ஆல்ரெடி இன்னோ ரிலீஸ் ஆகிட்ருக்கு டேரெக்ட்லி இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் ஒரு நவாஸ்தீன் சிதிக்கி ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு இஸ் அ ஸ்டார் இன் இட் செல்ஃப் பச்சன் சார் அண்ட் ஆயுஷ்மான் குரானோட படம் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் அமேசான் ரிலீஸ் ஆகுது ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டார் டம் வி ஐ திங்க் வி ஆர் மிக்ஸிங் யூனோ மல்டிபிள் திங்ஸ் எங்கள் ஸ்டார் ஷோஸ்லாம் இந்த அவார்ட்ஸ் ஷோஸ்லாம் எங்கே லைவ் பார்க்குறீங்க எங்கள் லைவ் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க டுடே யூஸ் இ சல்மான் கான் டான்ஸிங் ஆன் ஸ்டேஜ்ன்னு ஃபார் அன் அவார்ட் ஃபங்க்ஷன் வை பிகாஸ் இஸ் அங்கே ஸ்டார்டம் முட்டுக் கொடுக்கலையா இட்ஸ் அபவுட் த நம்பர்ஸ் ரைட் ஸோ ஐ டோன்ட் திங்க் டூ வித் திஸ் எஸ் ஆர் ஜென்ரேஷன் க்ரோன் அப் தட் ஹோல் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட்சிங் சூப்பர் ஸ்டார் ஏனோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன்னமும் தர்பார் வரைக்கும் நாலு மணி காலங்காத்தா எழுந்து நாங்கள் போய் பாலக் பிஜோகம் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு அதுவும் ரிச்சுவல் பட் அது ஏன் ஜென்ரேஷன்

இங்கே இருக்கிற எல்லா முதலுக்கும் சினிமாவில் இருந்து வந்தவங்க தான் இங்கே சினிமாவும் அரசியலும் இரு கண்கள் மாதிரி இங்கே வந்து பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்க வந்து டக்குன்னு அப்படி ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நாலு மணி ஷோ ஒரு ரஜினி சார் படத்துக்கு வந்து ட்ரைலருக்கே எந்திரன் ட்ரைலருக்கே பெரிய ஃபங்க்ஷன் பண்ணாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ட்ரெயிலர் லான்ச் பண்ணுறதுக்கு அளவுக்கு இங்கே சினிமா போன ஒன்று அதே மாதிரி ஆர்டிஸ்ட் ஒத்துப்பலான்னு பார்த்தா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க நீங்கள் வந்து ரஜினி சார் கமல் சார் அஜித் விஜய் இந்த நாலு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வேணால் சார் சொல்கிற மாதிரி அடுத்த தலைமுறை வேணால் கூட அப்படி மாறுகிற தவிர இப்போ உடனேலாம் மாறுது ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் இங்கே சினிமாலேருந்து ஸ்ட்ரைட்டாக அரசியல் போய் சிஎம் ஆகலான்ற ஒரு க ஒரு எண்ணம் வந்து எல்லா இப்போ இருக்கிற ஆர்ட்டிஸ்ட் வரைக்கும் வந்துடுச்சு இன்க்ளூட் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வரைக்குமே ஒரு ஒரு ரெண்டு படம் நல்லா ஓடிட்டாலே ஒரு பெரிய ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒன்றே ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் மொபைல் லான்ச் ஆச்சுன்னு வச்சிங்களேன் இந்த அளவுக்குலாம் மரியாதை இருக்காது ஆர்டிஸ்ட்டுக்குலாம் அப்போ சாதாரண ஒரு அந்த ஒரு கே கேட்டகரிக்கு வந்துடுவாங்க அதனால் அது ஒத்துக்கவே மாட்டாங்க இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழித்து ஓடிடியில் வந்தால் அந்த ரசிகர் பட்டாலும் அந்த ஆடியன்ஸ் மாசு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்கும் உடனே ஒரு பெரிய ஹீரோ போட டைரக்டாக ஓடிட்டில் வருதுன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன் ப்ளூ ஷர்ட்டை மாறான்னு சொன்ன மாதிரி பூண்டு உரிச்சுட்டு நான் படம் பார்த்தேங்கன்ற மாதிரி இவன் பள்ளி தேய்ச்சிட்டு பாத்ரூமில் வச்சுட்டு ஆஹா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த ஆர்டிஸ்ட்கு வேல்யூ இருக்குது

அந்த ஒரு புரிதலோடு எல்லாருமே நம்ம சீரீஸை பார்க்கணுன்னு சொல்லி எடுக்கிறது தான் இப்போ வந்து ஏன் வந்து ஏன் ஒரு படத்தை கொடுத்தாங்க யூஏஎன் கொடுத்தாங்க எயிட்டீன் ப்ளஸ்ன்னு ஏன் போகிறாங்க எயிட்டின் பிளஸ்னால் இந்தந்த வயதுக்குள்ளே அவங்க பாருங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது ஆனால் வெப் சீரிஸ் வந்து ரொம்ப வல்கராக இருக்கிற அந்த வசனங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா எல்லாருமே பார்க்குற மாதிரி பண்ணலாம் அதுக்கு சென்சார் வேணும் ஒரு சென்ஸ் ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் எந்த விஷயம் கரெக்டாக இருக்கும் கட்டுப்பாடு இல்லைனா நீங்கள் பாம்பே ரெட் லைட் ஏரியாவே ஒரு கட்டுப்பாடு இருக்கிறனால தான் இனி வரைக்கும் கட்டுப்பாடெல்லாம் என்ன அந்த மாதிரி எதுக்குமே ஒரு கட்டுப்பாடு தேவை அந்த ஒரு விஷயம் தான் நான் இஷ்யூவே பண்ணனே நானே நிறைய வசனங்கள் இருக்குன்னு சொல்லி சென்சார் அதிகாரி லீலா மீனாட்சி அவர்கிட்ட போய் கேட்டேன் அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க இயக்குனர் வந்து எனக்கு இந்த சர்டிபிகேட் கொடுத்துடுங்க போதுன்னாங்க நான் சொன்னேன் எல்லாம் சரி வேணா இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு கலாச்சாரம் நீங்களும் ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு ஆபாச வாசனம் வரும்போது ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு போராட்டம் அறிவிக்கிறதா இருந்தால் அதுக்கப்புறம் அவங்க டேரக்டரை கூப்பிட்டு அதை மியூட் பண்ணாங்க சென்சார்லேயே நிறைய சீர்கேடுகள் சரி பண்ணனும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய நான் என்ன கேட்குறேன்னா எந்த மாதிரி யாரும் இழிவுபடுத்தக்கூடாதுங்க எந்த கம்யூனிட்டியும் யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது நீ கிறிஸ்டினையும் கிண்டல் பண்ணாத முஸ்லீமும் கிண்டல் பண்ணாத இந்துஸையும் ப பற்றி தப்பாக பேசாதீங்க எந்த கம்யூனிட்டி பற்றி பேசாதீங்க உங்களுக்கு சொல்ல வர கருத்தை கரெக்டாக சொல்லுங்கள் பட் ஆனால் இது நான் அப்படி வச்சா அவங்க இதை வச்சு நான் காசு பார்க்கலான்னு அந்த எண்ணத்தோடு நான் சொல்லுவேன் நீங்கள் தப்பான காமிச்ச நெகட்டிவிட்டி எப்போ சொன்னால் அது படம் நல்லதெல்லாம் சொன்னால் ஆமாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ தான் கான்ட்ரவர்சியை தான் விரும்புகிறாங்க நீங்கள் மக்கள் இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு ஒரு பத்து அரிசி மூட்டை நான் உதவி பண்ணேன்னு சொல்லி சொன்னீங்கன்னே யாரும் பாராட்ட மாட்டாங்க இதே வந்து ஏதோ ஒரு நெகட்டிவாக உங்களை பற்றி வந்துச்சு இந்த நடிகரோட கிசு கிசு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன் அளவுக்கு மக்கள் மாறினதுனால கிரியேட்டர்ஸும் அப்படி மாறிட்டாங்க மாற வேண்டியது மக்கள் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் தான் எல்லாருமே மொத்தமாக மாறினாதான் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அட் த சேம் டைம் சார் இப்போது தியேட்டர்காரங்களும் லாஸ் ஆகுறாங்க தியேட்டர் காரங்கள ப்ரொடியூசர்ஸும் லாஸ் ஆகுறாங்க அது இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ஓடிடி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கவுதான் அவர் கையில இருந்த படம் வந்து வெளியே வந்தது அவர் கையில இருந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வந்து தெரிய வந்தது நமக்கு தெரியாது இது எவ்வளோ நாள் போக போகுது தியேட்டர்ஸ் எப்போ ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கறது வந்து தெரியாது நீங்கள் சொ விஷயம் கரெக்ட்டுங்கம்மா நீங்கள் இப்போ இந்த பொன்மகள் வந்தாலே ஏன் வந்து தேட்டருக்காரங்க பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த லாக்டவுன் எவ்வளோ நாள் போகும்னு தெரியாது சரி ஒரு ப்ரொடியூசர் எடுத்துகிட்டாங்கப்பா இவ்வளோ கோடி எடுத்துட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்கள் படத்தை வந்து பெரிய ஸ்க்ரீனில் தான் மக்கள் பார்க்கணுன்ற எண்ணம் இருந்துருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த விஷயம் பண்ணிட்டாங்க ஆனால் இனி வரும் காலத்தில் வந்து நீங்கள் தேட்டரில் திறந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய இப்போ ஒரு குரோர் கணக்கில் கொடுத்து அமேசான் வாங்கியிருக்காங்கல்ல மற்ற படத்தில் அவங்களாம் வாங்க மாட்டாங்க கம்பல்சரி வாங்க மாட்டாங்க ஏன்னா இந்த இப்போ பொன்மகள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய லெசன் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு ஒரு கொடுக்க போகிறாங்க இவ எப்படி பைரசுக்கு எதிர்த்தா எதிரில் தமிழ் சினிமா இருந்தோ அந்த மாதிரி இவங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து ஏன்னா படம் ரிலீஸாக ரெண்டு மணி நேரத்தில் வந்துருச்சிங்க அது எவ்வளோ பெரிய லாஸ் நீங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கொடுத்து அவன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பானா இல்லை ஃபேஸ்புக்கில் பார்ப்பானா அழகாக ஃபேஸ்புக்கில் பார்த்து அதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறதா கேள்விப்பட்டேன் மேபி அந்த மாதிரிலாம் எடுத்து பைரேசியே இல்லை நீங்கள் பார்த்தா அமேசானில் மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அப்போ சக்ஸஸாக வாய்ப்பு இருக்கு இனிமே வந்து தியேட்டர்ஸோட ஃபியூச்சர் வந்து பெரிய பட்ஜெட் ஃபிலம் த்ரீ டி அனிமேஷன் அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் வந்து தியேட்டர்ஸ் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா சிஃப் யூ லுக் தி ஹிஸ்டரி லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் தியேட்டர்ஸ் அழிஞ்சு போகும் சினிமா அழிஞ்சு போகணும்னு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் ஸ்கூலில் இருக்கும் போதுலேருந்தே சொல்லிட்டு தான் சேட்டிலைட் டிவி வந்தப்போ சொன்னாங்க சினிமாக்கு யாரும் போக போகிறது இல்லை அப்படின்னு அப்புறம் சிடிஸ் டிவிடிஸ்லாம் வந்து அதனால் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க தென் பைரஸி ஒரு பெரிய இஷ்யூவாக்கணும் பைரசி எப்போலேருந்தும் இருக்குது முதல்ல டெக்கில் ஏன்னோ பைர்டெட் இந்த அந்த இது இருக்கும் கேசெட்ஸ் வரும் அதுக்கப்புறம் சிடிஸ் வந்தது அப்புறம் டிவிடிஸ் வந்தது இப்போ டாரண்ட் டவுன்லோட்ஸ் இஃப் யூ லுக் அட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தியேட்டர்ஸ் இப்போ யூஎஸில் விஹவுட் ஆப்வியஸ்லி பெஞ்ச் மார்க் ஏன்னா தேர் ஹெட் ஆஃபீஸ் பண்ணோ பை வைல் தியேட்டர்கள் ரெவென்யூஸ் ஆஃப் கான் அப் இல்லை தமிழ்நாட்டில் தியேட்டர் அதிகம் தான் இருக்கு கம்மியாகல ஏன்னா சரி தேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் கிடையாது இட் இஸ் அன் அவுட் ஆஃப் தி ஹோம் எக்ஸ்பீரியன்ஸ் தட் தேட்டர் கிவ்ஸ் இட் இஸ் நாட் நீங்கள் போய் சும்மா படம் பார்த்துட்டு மட்டும் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வை டியூ திங்க் இப்போ வந்து நீங்கள் எனி ஆஃப் த தியேட்டர்ஸ் போங்க பிவிஆர் போங்க ஏன் நம்ம சத்யம் ஆர் லக்ஸ் வை இஸ் இட் சோ கிராண்ட் ஏன் அவங்க எவ்வளோ செலவு பண்ணி ஒரு சீட்டிங் ஒரு அட்மாஸ் அண்ட் டால்பி வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் கிவிங் எஃப்என்பியில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸே தராங்க வயர் வீ கிரே ஃபார் தட் சத்யம் பாப்கார்ன் இல்லை ஸோ இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் படம் பார்க்க வர பாப்கார்ன் சாப்பிட்றோம் வந்தாங்கன்னு ஒரு பெரிய நாட்டிகளே போட்டு எழுதிருக்கேன் ஓவரல் எக்ஸ்பீரியன்ஸ் இட் தியேட்டர் கிஃப்ட்ஸ் ஸோ இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் ஸ்பேஸ் ஸோ தியேட்டர்ஸ் ஆர் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஜஸ்ட் கான்டென்ட் ஓடிடி இஸ் அபவுட் கன்வீனியன்ஸ் எனக்கு பிடிச்ச படம் எனக்கு தேவையான டைமில் நான் எப்போ வேணால் பார்த்துக்கலான்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஸோ ரெண்டுத்துக்குமே இடம் இருக்குது இன்ஃபேக்ட் ரெண்டும்மும் கோஎக்சிஸ்ட் பண்ணும் அதுதான் உண்மை Thank you ஸோ மச் ஃபார் watching திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருக்குது ஏதாவது ஒரு ஸ்டோரி ஏதாவது ஒரு விஷயம் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் Please comment பண்ணுங்கள் And thank you so much.